பருக்கை தீராத வாக்குறுதிகள், தூக்கி நிறுத்திய சோடனை பந்தல்கள், தொங்கவிடப்பட்ட வார்த்தை தோரணங்கள், போலியாய் புனைந்தவன் தாமரைகள், யாவற்றையும் மீறி வேடன் வீசிய வலையெனக் கவிகிறது வல்லிருள். வலையை களைய முடியவில்லை, இருளையே பிசைகின்றன கைகள். என்னுடைய கையெது இனங்காண முடியவில்லை. வெள்ளை கட்டிய பகலிலும் சாவீட்டின் இருண்மை. இந்த லட்சணத்தில் ஒளியோனின் வரவை எதிர்வுரைக்கும் குடுகுடுப்பைக்காரனின் குரலை எங்கிருந்து நான் இரவல் பெறுவது? இரவல் குரலிலே என் சுயம் வெளிக்குமா? இருளின் கூச்சலில் ஒளி கூறுமா? இல்லை இல்லை, மறுதலித்து எழுகிறேன். எதிர்ப்பு குரலில் என் சுயத்தின் ஊடுருவல். ஒடுக்குமுறையின் நெருக்கடிக்குள்ளும் வாழ்தலின் உக்கிரம் தொனிக்க என் கவி வலக் கையில் ஏந்தி எடுத்தனன் வெண் சங்கு. எழுப்ப முயன்றது சுயத்தின் குரல். என் சொல்வேன், காயம்பட்ட புறாவின் கசிவென வெண்சங்கினூடே வழிந்ததென் இரத்தம். பள்ளி எழுச்சிக்கான என் பாடல் இரத்தப் பரல்களாய் எங்கும் தெரித்தன. இன்றைய புலர்வும் வெண்முகம் கெட்டது, எனது சுயம்பு காயம்பட்டது. என்னுடைய வாழ்நிலம், என்னுடைய வாழ்வு, வாழ்வெளி கனவுகள், வாழ்வை கோஷித்த குரல்கள் சிதறிக் கெட்டன, சீர்த்தெடுத்து கோர்க்க முடியாத சொற்களாய். எல்லா சொற்களும் பொருள் குறித்தனவாம். உடைந்து சிதறிய வாழ்வின் சொற்சிதிலங்கள் எப்பொருள் குறித்தன? உடிந்து கிடக்கிற கை விரல் எது சுட்டிற்று? உடைந்து கிடக்கிற கால் எச்சுவடு குறித்தது? எரிந்தழிந்த நட்சத்திரக் கனவின் சாம்பர் பூத்து கிடக்கிற விழிகள் சுட்டுவது எதனை? உள்பொருட் சுட்டா, இல்பொருட் சுட்டா? தேசம் என்கிறோம், மனிதம் என்கிறோம், வாழ்வு என்கிறோம், விடுதலை என்கிறோம். உட்பொருள் அழிந்த வெற்றினைச் சுட்டாய் இவை வீழ்ந்தழிந்ததேன்? உயிர் வேறு மெய்வேறாய் உருப்படியாக எதையும் சுட்டாது சுட்டும் விழிச்சுடரிழந்த சொற்கள் துப்பாக்கி உமிழ்ந்த வெற்று ரவைகள். கோக்கவா பொறுக்கவா? என்ன செய்குவேன்? உடைந்து போய் கிடக்கிற வாழ்வின் ஒலி கூறுகளை எங்கனம் உயிர்மணி கோர்வை செய்வேன்? எனது நிலம் சூறையிடப்பட்டது, எனது வாழ்வு சிதறடிக்கப்பட்டது, எனது வேளாண்மை எரியூட்டப்பட்டது. எண்ணிக்கணக்கிட்டால் ஏதேனும் உயிர்மணிகள் எஞ்சி இருப்பினும் எங்கு விதைப்பேன்? எங்கே எனது வாழ்விருந்த செம்பூலம்? நெல்மணிகள் சிந்த சிந்த, நெல்மூடைகள் சுமந்த மாட்டு வண்டிகள் நடிதூர்ந்த வீதி எல்லாம் அம்மவோ செங்குருதி துணிக்கைகள் சிந்தி கிடந்தனவே. என் தேசத்தின் சிதைவை எந்த வம்சத்தின் காதையில் விரிப்பேன்? நிலமெனும் நல்லாளே, நேசப்பயிர் வளர்த்தவளே, உன் நிறை முலை உண்டதெல்லாம் செங்குருதியாய் பாய்ந்தோட அள்ளுண்டு போகுதடி அருமந்த வெள்ளை உயிர்கள், அன்றளர்ந்த வெண் தாமரைகள். மனு குருதி வெள்ளம், மனு குருதி வெள்ளம், என் குருதி கிளை இதுவென்று இனம் பிரித்து காண்பதுண்டோ? வெள்ளை உயிர்களிடை வேறு பேதித்து காண்பதுண்டோ? இயலேன், என் சுயம் பிரித்து காணல் இயலேன். சுருங்கி சிறுத்ததன்று என் சுயம், உந்தி கொடிபூத்த பிரபஞ்ச எல்லாம் இதன்பால் படுகையுறும். எல்லார் துடிப்புகளும் இங்கு இசைவுறும். காலம் தன் துடிப்பை இனங்காணும், கவிதை தன் லயம் கோக்கும். உடைந்து போன சொற்களெல்லாம் உயிர் மெய் புணர்ச்சியுறும். கூத்தன் களல் ஒலிக்கும் பதத்துடிப்பில் தண்டை உடுக்கை சல்லரி மத்தளம் கங்கை அங்கை கனல் விரிசடை துண்டப் பிறை பாம்பெலாம் ஒரே சுழல் கோட்டு ஒத்திசைவில் வருவதென எனது அகத்துடிப்பில் எல்லாம் இசைகிறது. தூர வெளிவானில் துவழ்கின்ற மின்கோடு என் ஈர விழி விளிம்பில் வில்வளைக்கும். வெட்டுண்டு வீசுண்ட அங்கமெலாம் என்னில் ஒட்டி உறவாடும். உயிர் துடிப்பில் மண்ணின் துணிக்கை ஒவ்வொன்றும் ஒலியொழுப்பும். இதோ எனது மண் குடுவையுள் குலுங்கி யோசையிடுகின்றன முன்னோர் விதைத்தறுத்த தானியங்கள். எனது மன குடுவையுள் முளைதிறன் கொள்கின்றன புது நினைவுகள். எனது சுயம்புலத்தில்
இன்று புது சூரியன் ஒளிக்கதிர் விதைக்கிறான். நானும் சூரியனைப் போலொரு ஒளி விதைப்போனாகிவிட்டேன். சுடரீனும் சொத்தானியங்களை மண்ணின் இதய பரப்பெங்கும் விதைக்கின்றேன். வறண்ட நிலமெங்கும் வளநீர் பாய்ச்சி உழுவோர் உழுக, விதைப்போர் விதைக்குக, எழுவோர் எழுக. இது மண்ணின் அழைப்பு, மண்ணின் ஒலிக்கின்ற பேரோசை, எல்லையற்ற வெளிநாடி எழுகின்ற மண் பாட்டு, மண்ணின் ஆழ்புலத்து சுயம் தொட்டு எழும் பாடல் கேட்கிறதா? எனின் எழுந்து நில்லுங்கள், இந்த கணத்தினில் சாவில்லை. சாவற்ற வெளி, சாவற்ற சுயம், சுயப்பிரஞ்ஞை ஒளிவீசும் இந்த பொழுது அதற்கே சொந்தமான இடுப்பின் சுக வெளி. சுயப்பிரஞ்ஞை வாழ்வின் வற்றாத சுடர், விடுதலையின் ஒளிநிலம். நாமெல்லாம் ஒளிநிலத்தோர், ஒளியோர். சுயப்பிரஞ்ஞை எனும் சுடர்மணி கிரீடத்தை எடுத்தணிவோம், வண்ணமுற காப்போம் மண்ணின் சுயத்தை, வாழ்தலின் வல்லமையை. சாவை மறுதலித்து சகல வல்லமைகளோடு மெழுகமானுடரே வண்ணம் அழகியதாய வாழ்வு செய்வோம். இனி ஒரு இசைப்பாடல். நீள நடக்கின்றேன், நீள நடக்கின்றேன், கீற்று நிலா பொன் விளக்கேற்றிய பொழுதில் கிளர்புறகங்கள் தெருக்களின் மீதில் காதல் உலா வந்த காலமதில் நீள நடக்கின்றேன், நீள நடக்கின்றேன். தேரசைகின்றது போலே இளம் தென்றல் நடக்கையிலே இதய கூடல் நரம்புகளில் தேன் பிழியாழினை மீட்டியதார் தேரல் பருகி நின்றேன், தேரல் பருகி நின்றேன். அடடா தித்திப்பின் சுகமென்ன சொல்வேன், அடடா தித்திப்பின் சுகமென்ன சொல்வேன். இளம் கீற்று நீலா பொன் விளக்கேற்றிய பொழுதில் நீள நடக்கின்றேன். மெல்லிது மெல்லிது காதல், மெல்லிது மெல்லிது காதல், இசைவுற மேட்டிவிட்டால் இன்ப கூடல் கூடல் வெளியினிலே, கூடல் வெளியினிலே, நிமிர்ந்த பனைகளின் கூந்தலிலே காற்றின் வீரல்கள் கோதும், காற்றின் வீரல்கள் கோதும். கனவுகள் குருத்தீனும் இளம் கீற்று நீலா பொன் விளக்கேற்றிய பொழுதில் நீள நடக்கின்றேன், நீள நடக்கின்றேன். முன்னாளின் நினைவுகள் கிளற மண்ணில் காதல் உலா வந்த காலமதில் நீளன் நடக்கின்றேன், நீளன் நடக்கின்றேன். ஆக ஏற்கனவே நான் படித்த கவிதையும் பின்னால் பாடலாக இசைத்த இசைப்பாவும் எங்களது மண்ணின்
சுயத்தில் வேர்கொண்டு வாழ்கின்ற வல்லமைக்கான எழுதலையும், பின்னால் பிரிந்து நாங்கள் புகலிடம் தேடி வாழ்கின்ற பூமியில் இருந்து ஒரு நிலவை காணுகின்ற பொழுது அல்லது சூரியனின் எழுச்சியை காணுகின்ற பொழுது எங்கள் மண்ணிலே இந்த நிலவின் எழுதலும் சூரியனின் எழுதலும் எவ்வாறு இருந்திருக்கும் என்பதை நினைவு கொண்டு மீளவும் அந்த மண்ணை நோக்கி மனத்தின் நினைவுகளால் நடந்து செல்கின்ற ஒரு அந்த மண்ணின் பரப்பில் நடந்த நாட்களை நினைவு கொள்ளுதலும், இவ்வாறே என்னுடைய கவிதைகளை பெரும்பாலும் இத்தகைய நினைவுகள் ஆட்கொண்டிருக்கின்ற தன்மையிலிருந்து என்னால் எப்போதைக்குத்தான் மீள முடியுமோ என்பது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம். ஆனாலும் நாங்கள் இப்பொழுது வாழ்கின்ற புகலிடம் கொண்டு வாழ்கின்ற மண் எனது தேசத்து மக்கள் வாழ்கின்ற மண்தான். நாங்கள் இடம்பெயர்ந்து வாழ்கின்ற பொழுது எத்தனையோ பேர், எத்தனையோ கலைஞர்கள் ஒன்றில் புலம்பெயர்ந்து வேறு இடங்கள் நாடி சென்றிருக்கிறார்கள், அல்லது கொழும்பு மண்ணில் தங்களுடைய வாழ்வையை அமைத்து கொண்டிருக்கிறார்கள். இதிலெல்லாம் அவர்கள் தங்களுடைய துயர்படுதல் அல்லது அரசின் கொழும்பில் வாழ்கின்ற பொழுதெல்லாம் அரசினுடைய படையினருடைய தொல்லைகளுக்கு உள்ளாதல் என்பதெல்லாம் நிகழாமல் என்றில்லை, அனைத்து துன்பங்களினோடும் தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எனக்கும் எங்களுடைய மண்ணில் வாழ்கின்ற பொழுது ஏற்படுகின்ற இடர்கள் நெருக்கடிகள் எல்லாம் இருந்த பொழுதும் என்னுடைய தேசத்து மக்கள் படுகின்ற அனைத்து துன்பங்களோடும் சதா படுகின்ற துயர்களோடும் எனது மக்களோடையே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்கின்ற ஒரு உணர்வை எங்களுக்கு அது தருகிறது. அதனாலே தான் நான் இந்த திருகோணமலையில் வாழ்வதற்கான ஒரு நிலைமையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. ஆக எங்களுடைய போர்க்காலச் சூழல் என்பது பகுதியிலே தொடங்கி 77 பிற்பகுதிகளிலே தொடங்கி இன்றைய காலம் வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த கடந்த நூற்றாண்டினுடைய பிற்பாதி 25 என்பது என்னுடைய இன்றைக்கு வயது கடந்த இந்த 7ஆம் தேதி ஆவணி மாதம் 7ஆம் தேதி இல்லோடு 50 வயது எனக்கு நிறைவேறுகிறது. இந்த 50களின் 25 வருட காலத்தை நான் ஒரு போர்க்கால சூழலில் கழித்திருக்கிறேன். இவ்வாறாக நான் கழித்த நாட்களினுடைய ஒரு 25 வருட காலம் என்னுடைய இளந்தாரி பருவத்திலிருந்து பின்னால் மனம் புரிந்த காலத்திலிருந்து என்னுடைய பிள்ளைகள் வாழ்ந்த காலத்தின் ஊடாக மனைவி பிள்ளைகளுடன் வாழ்ந்த காலம் என்பது மிகுந்த போர்க்கால துயரங்களினோடு கழிந்த காலம். இந்த காலத்திலே நாங்கள் பல்வேறு இக்கட்டுகளை நாங்கள் சந்தித்து விட்டோம். எங்களுடைய படையினருடைய ஓடு பட்ட துன்பங்களாக இருந்தாலும் என்ன, பல்வேறு இயக்கங்கள் தங்களுக்குள் பொருதி கொண்ட முரண்பாடுகள் மிகுந்த காலங்களாக இருந்தாலும் என்ன, ஒரு அந்நிய படையாகிய இந்திய படை எங்கள் மண்ணில் வந்து கால் வதைத்து எங்களுக்கு தந்த துன்பங்களோடு வாழ்ந்த காலமாக இருந்தாலும் என்ன, அதன் பின்னால் அவர்கள் போனதன் பின்னால் மீளவும் முதலாம் இளயுத்தம், 2ஆம் இளயுத்தம், 3ஆம் இளயுத்தம் என்று இதோ சமாதானம் அதோ சமாதானம் என்று சொல்லி வாக்களிக்கப்பட்ட காலங்களில் அந்த வாக்களிப்பு காலங்களில் மக்கள் வாக்களித்து விட்டு அவர்கள் அளித்த வாக்குறுதிகளை நம்பி வாக்களித்து விட்டு பின்னால் அதே காரணமாக சொல்வதாக இருந்தால் மட்டக்களப்பில் கடந்த சந்திரிகா அரசுக்கு வாக்களித்த மக்களினுடைய தொகையினுடைய வீதாசாரம் மட்டக்களப்பில் தான் கூட. அதே காலத்தில் பின்னால் யுத்தம் சமாதானத்தின் பெயரால் தொடங்கப்பட்டதன் பின்னால் அதே வாக்களித்த மக்களினுடைய கைகளை கொண்டு அங்கே உள்ள படையினர் கன்னிவடியுள்ள பிரதேசங்களை உங்களுடைய கைகளால் கிளறுங்கள் என்று பணிக்கப்பட்ட பொழுது உருவாகி இருக்கக்கூடிய ஒரு துன்பமும் துயரமும் எத்தகையதாக இருந்திருக்கும். அநேகமாக பல இடங்களில் கனிவடிகள் இருக்கின்றனவா என்று பார்ப்பதற்கு காட்டு விலங்குகளை அல்ல விலங்குகளை அனுப்பிவிடுவார்கள். அது சில வேளை கனிவடிகள் மிதிவடிகள் இருந்தால் அவரினுடைய கால்கை, அது கூட மிகுந்த துயரத்துக்குரிய ஒரு விஷயம். அவற்றை கூட எங்களுடைய வாழ்விடங்களிலிருந்து வாழ்ந்து பின்னால் நாங்கள் நாய்களையும் விலங்குகளையும் விட்டுவிட்டு மனிதர்கள் இடம்பெயர்கின்ற பொழுது கூட மிகுந்த எல்லையற்ற துயரங்களை எய்துவார்கள். குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் நாய்கள் வந்து வழியை அனுப்பி வைத்துவிட்டு அந்த கடலோர முகப்பில் கப்பல் அடியை கிட்ட போல் அது வந்துவிட்டு அதுகள் திரும்பி செல்லுகின்ற போது இருக்கின்ற துயரங்கள் எல்லாம் சாதாரணமானவை அல்ல. அவை எங்களோடையே வாழ்ந்து கொண்ட ஒரு ஜீவன்கள் தான்.
இப்படியாக இருக்கும் பொழுது மனிதர்களையே அந்த கண்ணிவடிகளை கொண்டு கைகளை உங்கள் கைகளால் கிளறுங்கள் என்று இராணுவத்தினர் படையினர் பணித்த ஒரு சிறு காலத்திற்குள் மீளவும் அதே வாக்குறுதிகளோடு அந்த தலைவர்கள் வந்து நிற்கின்ற பொழுது அந்த மக்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கு. ஆகவே நாங்கள் இந்த காலங்கள் தோறும் வாக்குறுதிகளால் ஏமாற்றப்பட்ட மனிதர்கள், வாக்களிப்பினால் ஏமாற்றப்பட்ட மனிதர்கள், இனியும் வாக்களிக்கப்பட போகிறோமாக கூறப்படுகின்ற ஒரு மனிதர்கள், இவ்வாறான சூழ்நிலைகளுக்குள் இருக்கின்ற நெருக்கடிகள் என்பவை மிகவும் ஆழ்மனத்தை ஆட்கொண்டு விட்ட நெருக்கடிகள். இந்த நெருக்கடிகள் என்பது ஒவ்வொரு படைப்பாளிகளிடமும் இருந்து எவ்வளவு தூரத்துக்கு அழுத்தத்தோடு வெளிவந்திருக்கின்றன என்பதை பற்றி நாங்கள் அறிய வேண்டுமானாயிருந்தால் நாங்கள் இதை ஒரு கலந்துரையாடலாகத்தான் நாங்கள் இதை நடத்த வேண்டும். இப்போ நான் ஒரு சொற்பொழிவாளனாகவும் நீங்கள் எல்லாமும் அறிந்த விதவெற்றை பற்றிய ஆதங்கங்களும் உணர்வு பூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் தெரிந்து வைப்பவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறவர்கள் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களது மத்தியிலிருந்து கொண்டு நான் சொற்பொழிவாளனாக நிகழ்த்தி கொண்டிருப்பது ஒரு அந்நிய பாட்டை தான் தரும். எனவே இவற்றை விலக்கிவிட்டு நாங்கள் உரையாடுவோம், நீங்கள் கேட்கவும் நாங்கள் இதண்டவும். நந்தினி சேவியர் நண்பர் நந்தினி சேவியரும் பக்கத்தில் இருக்கிறார். அவரும் நானும் நீங்களும் எல்லோருமாக கலந்து கொள்ளுதல் தான் இதில் ஒரு ஆரோக்கியமான அம்சமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். எனவே இந்த மைக்கையும் இந்த இடத்திலிருந்து எடுத்துவிட்டு இந்த படமிடத்திலே விட்டுட்டு நாங்கள் ஒரு சகஜமாக உரையாடுதல் தான் எங்களுக்கு ஒரு கலந்து கொள்ளலை பகிர்தலை தர. அதுக்கு முன்னே ஓ சொல்லுங்க, காட்டுவழி கிராமத்தில் ஓ ஓ அந்த பின்னணி ஓ அதை நான் சொல்லுவேன். மிகச்சரி என்னென்றால் அந்த காலத்துயர் என்ற கவிதை தொகுப்பு தான் காற்றுவழி கிராமத்துக்கு முன்னால் என்னால் எழுதப்பட்டது. ஆனால் வெளியிடும் பொழுது காற்றுவழி கிராமம் முன்னதாகவும் காலத்துயர் பின்னதாகவும் வெளிவந்தது. காலத்துயர் காலத்தில் என்ன நடந்தது சொல்லி சொன்னால், நாங்கள் அந்த நேரம் புங்குடுதீவிலிருந்து, அது யாழ்ப்பாணத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு இப்போ தான் இயல்பாக கதைக்கிறன் போல இருக்கேன், முதல்ல செதுக்கி எடுக்கப்பட்ட மொழிகளை கூட ஆகுது, அது ஒரு பெரிய ஒரு எனக்கு பெரிய அசௌகரியமாக இருந்தது. என்னென்றால் அந்த யாழ்ப்பாணத்தில இருந்து புங்குடுதீவுக்கு போவதாக இருந்தாலும் சரி, புங்குடுதீவிலேருந்து யாழ்ப்பாணத்துக்கு போகிறதாக இருந்தாலும் சரி, எங்களுடைய அந்த பண்ணை பாலம், எங்களையும் தீவு பகுதியையும் இணைக்கின்ற, யாழ்ப்பாணத்தையும் தீவு பகுதியையும் இணைக்கின்ற பண்ணை பாலம் தகர்க்கப்பட்டிருந்தது. எனவே நாங்கள் அந்த இடத்தை அதற்கும் அப்பால் நாங்கள் கடந்து செல்வதாக இருந்தால் சைக்கிளில் தான் அடிக்கடி நாங்கள் பிரயாணம் செய்வோம். அப்போது ஒரு 22 மைல் பிரதேசத்தை நாங்கள் சைக்கிளில் வந்து, அதுவும் பகல் வேளைகளில் சைக்கிளில் எங்களால் பிரயாணம் செய்ய முடியாது. பகல் வேளைகளில் சைக்கிளில் பிரயாணம் செய்வதாக இருந்தால் ஹெலி எங்களை அடையாளம் கண்டுகொள்ளும், அடிக்கடி அது சுற்றி கொண்டே இருக்கும். அப்பொழுது இப்பொழுதாவது அவர்கள் எங்களை நோக்கி தாக்குதல் நிகழ்த்துவார்கள். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், இது இன்னும் அந்த இந்திய அமைதிப்படை எங்களுடைய காலத்தில் இருந்த காலத்திலே யாழ்ப்பாணத்திற்கும் எங்களுக்குமான தொடர்பு ஆகவும் மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. அப்போ அந்த பண்ணை பாலத்திற்கு அப்பால் அராலி என்றொரு இடத்தில் அந்த பாலம் தொடர்பு இருந்து அதைத்தான் நாங்கள் அந்த காலத்தில் பாவித்தோம். அது நீண்ட கடல் பரப்பு அந்த காலத்தில், ஆனால் அவ்வளவு ஆழம் மிகுந்த கடல் பரப்பல்ல. சில இடங்கள் இந்த நேரமும் எதுவும் நிகழலாம். அந்த நேரத்தில் ஒரு நாள் நான் இதே மாதிரி இரவு பொன்னம்பலத்தோடு தங்கி இருந்து போட்டு, பிறகு அவருக்கு சாப்பாட்டை கொண்டு வரதுக்காக விடிய வெள்ளனை கொண்டு வருவோம்னு சொல்லி போட்டு, நான் இவன் அந்த வீட்டை யமுனாவின் என் மனைவியான தமக்கையின் வீட்டை நான் போயிட்டேன். போகிற பொழுது பிறகு திரும்பி வரைக்குள்ள பொன்னம்பலம் எனக்கு ஒரு திடீர் முடிவெண்ட சொல்கிறார், இன்றைக்கு நான் ஆஸ்பத்திரியை விட்டு போக வேணும். ஏன் அப்படி சொல்கிறீங்க? இல்லை ராத்திரி இடாவில் வந்து நான் எனக்குள்ளேயே நான் பலவிதமான ஒரு 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 நான் ஒரு விரையாடி அதை என்ன எதிர்த்து ஒருத்தர் உரையாடுறதாக உரையாடும் பாங்கில ஒருத்தரை ஒருத்தர் இது என்னென்ன மாதிரி என்று சொல்லி இது பற்றி நான் எனக்குள்ள பெரிய உள்விவாதம் நடத்தி கொண்டிருந்தேன். அதனுடைய இறுதி முடிவாக நான் எடுத்த தீர்மானம், இன்றைக்கு பகலுக்குள்ளேயே நான் போய்விட வேணும், இன்று இரவுக்குள்ளே ஏதாவது நிகழலாம் என்று சொல்லி தானே. இல்லை பொன்னண்ணே, நீங்கள் நான் நினைக்கிறேன், நாங்கள் எல்லாரும் இதை சுற்றி வர இதண்டு நாங்கள் அவலப்படுகிறோம், நாங்கள் பெரிய நெருக்கு வரப்படுகிறோம் என்று நீங்கள் பிள்ளையான முடிவெடுக்கிறவங்க போலேக்கு என்னை பற்றி கவலைப்பட வேணாம், நான் வருத்தமாக இருக்கிறேன் கவலைப்பட வேணாம். நான் இதில் ஏழும் வரைக்கும் நான் உங்களுக்கு ஒத்துழைப்பேன், உங்களுக்கு இருக்கிற வருத்தம் தேதனி கூட உங்களுக்கு குடிக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது, அது அப்படியே வழிஞ்சோடுது பறிக்கினா. அப்போ இது இது ஒரு பெரிய பொல்லாத சூழல்லண்டு. இல்லை இல்லை, இன்றைக்கு தண்டை பண்ணு, நீ போய் எதுக்கும் தலைகணி எதுகளது எல்லாத்தையும் தண்டு, நான் இப்போ உன்னோட சைக்கிளில் வலிக்கணும்னு சொல்லி
சரி என்று சொல்லி போட்டு அவரை டிக்கெட் வெட்ட வழிகிட்டால் டாக்டர்ஸ் அப்போ எங்கள் கிராமத்தை சேர்ந்த ஒரு டாக்டருமே இருக்கிறேன் செல்வகுமார்னு சொல்லி அவர் என்ன பண்ண நீங்கள் இந்த மாதிரி இதன்ற இந்த மாதிரி சொல்கிறீங்க இது ஒரு அநியாயமான விஷயம் இப்படி நீங்கள் இப்படி சொல்லாதேங்கன்னு இல்லை நான்டே போகத்தான் போகிறேன்ட்டு அவர் வழிகிட்டு